வணக்கம் நம்ம இன்றைக்கி டென்த் ஸ்டாண்டர்டை தமிழ் இலக்கணத்தில் உள்ள தொழில் பெயரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தொழில் பெயரில் விகுதி பெற்ற தொழில் பெயர் எதிர்மறை தொழில் பெயர் முதல்நிலை தொழில் பெயர் முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் இருக்குது அடுத்து வினையாள நிய பெயரும் இருக்குது தொழில் பெயர்னால் என்ன தொழில்னால் என்ன முதல்ல செய்கிற வேலை தான் நமக்கு தொழில் செய்கிற வேலை அப்படின்னா நம்ம வேலை எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அது என்ன தொழில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் படிக்கிறோம் அப்போ படிக்கிறது ஒரு வேலை எழுதுறது ஒரு வேலை பேசுறது கூட ஒரு வேலை அதுதான் இந்த நம்ம இங்கிலீஷில் வேர்பின் படிப்போம் பார்த்தீங்களா அது எல்லாமே என்னது வேலை வினை அந்த வினை அந்த வினைச்சொல் தான் வினைச்சொலை பற்றி வினைச்சொல்லேந்து வந்தது தான் தொழில் பெயர் அப்போ நம்ம செய்கிற வேலை எல்லாமே வந்து என்னது வினைச்சொல் அப்ப பேசுதல் பேசுறது படிக்கிறது எழுதுறது ஓடுறது நடக்கிறது உட்காந்துருக்கிறது சிரிக்கிறது இது எல்லாமே என்னது ஒரு தொழில் பெயர் அந்த தொழில் பெயர் வந்து அந்த வினைச்சொல் சாரி தொ இது வந்து வினைச்சொல் அந்த வினைச்சொல் வந்து அந்த வினைச்சொல்லை குறிக்கிற பெயர் இப்போ நம்ம சொல்கிறோம்ல இப்போ படிக்கிறது எழுதுறது பேசுகிறது அந்த வினைச்சொல்லை குறிக்கிற பெயர் எப்போ நடந்துச்சு யார் அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறது தான் வந்து தொழில் பெயர் இப்போ இப்போ நான் நான் என்ன சொல்வேன் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லுவேன் வேறு யாரோ படித்தாங்கன்னா அவன் படித்தான் அப்படின்னு சொல்லுவான் அப்போ படித்தேன்னா நான் தான் படித்தேன்னு அந்த வார்த்தையிலேருந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருவீங்க படித்தான் அப்படின்னா யாரோ ஒருத்த ஒரு பையன் படிச்சிருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க படித்தாள் அப்படின்னா யாரோ ஒரு க கேர்ள் வந்து படிச்சிருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க படித்தார்கள் அப்படின்னா ஒரு நிறைய பேர் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க யாருங்கிறத வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அதுதான் இடம் இப்ப வந்து தொழில் பெயர் வந்து இடம் எண் காலம் பால் இதெல்லாம் வந்து உணர்த்தாது இது எல்லாத்தையும் உணர்த்தாது இடம் எண் காலம் பால் இந்த நான்கையும் உணர்த்தாத ஒரு வினை சொல் தான் தொழில் பெயர் எது நான்கு இடம் எண் காலம் பால் இப்படி இடம்னா என்ன இப்போ நான் சொன்னல அதுதான் இடம் படித்தேன் அப்படின்னா இடம்னா தன்மை முன்னிலை படற்கை இடம் படித்தேன் அப்படின்னா தன்னை பற்றி சொல்கிறாங்க எதிரில் உள்ளவங்கள பற்றி சொன்னாங்க படித்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க படித்தான்னா எங்கேயோ உள்ளவங்கள பற்றி சொல்கிறாங்க அப்போ அந்த வார்த்தையிலேருந்து யார் அப்படின்னு கண்டுபிடிக்க முடிஞ்சா அது இடம் எண் அப்படின்னா எத்தனை பேர் படித்தார்கள் அப்படின்னா நம்ம நிறைய பேரா ஒரு ஆளா அந்த மாதிரி கண்டுபிடிக்க காலம்னா நிகழ்காலமா இறந்த காலமா எதிர்காலமானு கண்டுபிடிக்கிறது இப்ப படித்தேன் அப்படின்னா எதிர்கால இறந்த காலம் படிப்பேன் அப்படின்னா எதிர்காலம் படிக்கிறேன் அப்படின்னா நிகழ்காலம் அப்போ அந்த காலத்தையும் குறிக்கும் இப்போ பால்னா படித்தால் அப்படின்னா கேர்ள்னு கண்டுபிடிச்சிருவாங்க படித்தான் படித்தான் அப்படின்னா ஆண் பால்னு கண்டுபிடிச்சிருங்க ஒரு ஆண் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க இது எதையுமே குறிக்காதது தான் வந்து என்னது தொழில் பெயர் இடம் எண் காலம் பால் இந்த நான்கையும் குறிக்காது குறிக்காதது தான் வந்து தொழில் பெயர் அப்போ இது எல்லாத்தையும் குறிச்சிச்சின்னா அது என்னது வினையாளன் பெயர் இதுதான் டிஃப்ரென்ஸ் தொழில் பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இடம் எண் காலம் பால் இது நான்கையும் குறிக்காத ஒரு வினைச்சொல் தொழில் பெயர் வினைச்சொல்னால் என்ன படி பேசு எழுது ஓடு சிறி நட தூங்கு உறங்கு பேசு இது எல்லாமே எனது தொழில் பெயர் அதை அந்த தொழில் பெயர் சாரி வினைச்சொல் அந்த வினைச்சொல் இடம் எண் காலம் பால குறிக்காமல் வந்துச்சுன்னா தொழில் பெயர் அதுதான் தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர் இப்போ தொ இப்போ வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டு நான் இப்போ இதுதான் வினைச்சொல்லை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ படின்னு சொன்னேன் பேசு ஓடு நட இது எல்லாமே என்னது நமக்கு வந்து வினைச்சொல் இப்போ இதை வந்து படித்தான் பேச படிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் பேசினான் பேசுகிறார்கள் பேசுவாள் பேசினால் அந்த மாதிரி நம்ம சொன்னோன்னா அந்த காலம் பால் இதெல்லாம் வந்து குறிக்கும் இப்போ இது இந்த வினைச்சொல் இந்த வினைச்சொல் விகுதி பெற்று வர்றது இப்போ எப்படின்னா படித்தல் படித்தல்னா அது ஒரு செயல் யார் செஞ்சாங்க எப்போ செஞ்சாங்கன்னு இந்த வார்த்தையிலேருந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது இதே படித்தான் அப்படின்னா யாரோ ஒரு பையன் படற்கை ஒருத்தவன் எத்தனை பேர் படித்தான்னா ஒரே ஒரு ஆள் படித்தான் அப்படிங்கும்போது என்ன காலத்தை குறிக்கும் இறந்த காலத்தை குறிக்கும் படித்தான்கிறது யாரும் ஆண்பால் இது எல்லாமே வரும் ஆனால் இங்கே வந்து படித்தல் அப்படின்னா அந்த படிப்பை அந்த வினையை மட்டும்தான் குறிக்குது அதை வேறு எந்த ஒரு இதையுமே சொல்லலை அதுதான் தொழில் பெயர் பெரும்பாலும் தொழில் பெயர் விகுதி பெற்று தான் வரும் அது இல்லாத மற்ற விகுதி இருக்குது நான் அது உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ படித்தல் பேசுதல் ஓடுதல் நடத்தல் சிரித்தல் இது எல்லாமே என்னது தொழில் பெயர் தல் விகுதி பெற்று வரும் தல் இல்லாமல் தல் அல் ஐ அம் அப்படின்னு இந்த விகுதிகளும் பெற்று வரும் ஐ இல்லை அது கையின் தனியாக கூட சொல்வாங்க இப்போ தல்னா இதெல்லாம் தான் தல் விகுதி பெற்று வரும் அலுக்கு உங்களுக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம் பாடல் பாடல்னால் அதோட தொழில் பெயர் என்ன பாடல் வினை பெயர் வினை என்ன பாடு கே கேட்டல்னால் கேல் அப்போ அதோட இதுதான் வந்து கேட்டல் இப்போ விகுதி வந்துச்சுன்னா கொலை லை ஐ இல் கூட்டல் ஐ இல் கூட்டல் தான் ஐ அதான் லை அம்னால் ஓட்டம் டம் டம் அம் வருது பாருங்கள் டாவை பிரித்தா இட்டு ஆ அதுதான் அம் அப்போ இடம் என் காலம் பாலை உணர்த்தாத வினைச்சல் தொழில் பெயர் இந்த இடம் எண் காலம் பால்னா என்னென்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் நீங்கள் தொழில் பெயரை கண்டுபிடிக்கினா தல் பெரும்பாலும் தல்விகுதியில் தான் வரும் எப்பயாவது ஒரு டைம் தான் இந்த மாதிரி வரும் அப்போ நீங்கள் தல் விகுதியை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் எதிர்மறை தொழில் பெயர்னால் என்னென்னா இப்போ வந்து நடத்தல் நடத்தல்னால் நடக்கிறது இப்போ நடக்காத எப்படி சொல்வாங்க நடவாமை படித்தல்னால் படியாமை இதுதான் மைவிகுதி பெற்று வரும் பேச பேசாமை ஓடாமை இந்த மாதிரி எதிர்மறை நடக்காத செயலை சொல்கிற தொழில் பெயர் தான் வந்து எதிர்மறை தொழில் பெயர் இது வந்து விகுதி பெற்றோன்னா இந்த பாருங்கள் தல் தல் தல்னு பெற்று வருது இப்போ முதல்நிலை தொழில் பெயர்னால் என்னென்னா நம்ம இங்கே படித்தோம் பார்த்தீங்களா இந்த வினையடி இதுதான் முதல்நிலை தொழில் பெயர் இப்போ படி இந்த மாதிரி வரது விகுதி பெறாத சொல்லா, நமக்கு வந்து முதல்நிலை தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க பேசு ஓடு நட தட்டு பாடு இந்த மாதிரி வர்றது தான் என்னது முதல்நிலை தொழில் பெயர் இப்போ தல்விகுதி போட்டால் அது விகுதி பெற்ற தொழில் பெயர் இப்போ தல்விகுதி போற்றால் அது என்னது விகுதி பெற்ற தொழில் பெயர் இதுதான் வந்து முதல்நிலை தொழில் பெயர் விகுதி பெறாத விகுதினா கடைசியாக முடிவில்லாதது வர்றது தான் வந்து முதல்நிலை தொழில் பெயர் இப்போ நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு கொடுத்து பேசுதல் ஓடாமை இந்த மாதிரி கொடுத்துட்டு நட இந்த மாதிரி கொடுத்து இதில் எது முதல்நிலை தொழில் பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை தான் நீங்கள் எழுதலாம் இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்து முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தொ தல் விகுதி பெற்ற தொழில் பெயர் என்ன படித்தோம் இதில் ஒரு ரெண்டு மூணு வார்த்தை தான் வரும் கெடுதல் பெறுதல் சுடுதல் இதெல்லாம் விகுதி பெற்ற தொழில் பெயர் இப்போ விகுதி பெறலை அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்வோம் முதல்நிலை தொழில் பெயர்னு சொல்லுவோம் கெடு பெரு சுடு இதெல்லாம் வந்து விகுதி பெறாத அதை முதல்நிலை தொழில் பெயர் முதல் தல்விகுதி இல்லாத பெயரை வந்து இது முதல்நிலை தொழில் பெயர் முதன்மையாக வருது இந்த முதல்ல உள்ள சொல்ல மட்டும் சொல்றது முதல்நிலை தொழில் பெயர் விகுதி பெற்றுன்னா அது விகுதி பெற்ற தொழில் பெயர் இப்போ இந்த கெடுன்னா எனது எதையோ ஒன்று கெடுக்கிறது அதே வந்து நம்ம கேடு இந்த கெடு வந்து கேடா மாறினாலும் நமக்கு அர்த்தம் கிடைக்கிது பாருங்க பெருனாலும் அதை பேரு அப்படின்னு நம்ம மாத்தலாம் இப்ப சுடுன்னா சூடு சூடு அப்ப இதுக்கு நமக்கு மீனிங் கிடைக்குது இதே வந்து நட நட வந்து நா நாட அப்படின்னு நம்ம வந்து போட முடியாது மீனிங் கிடைக்காது அந்த மாதிரி இப்போ பேச வந்து பேசு பேசு தான் நமக்கு அது பேசு அந்த மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியும் இந்த மாதிரி எந்த வார்த்தையை வந்து குறியில் நெடிலாக மாற்றினா நமக்கு ஒரு மீனிங் கிடைக்குதோ அதுதான் முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் முதல்நிலை பெயரை நெடிலாக மாற்றும் போது நமக்கு வந்து அது வந்து மீனிங் கிடைக்கணும் இப்போ கேடுனா ஏதோ ஒரு கெடுதல் நடக்குது பேருனா அந்த பதினாறு செல்வங்கள் பேர் பெற்று அந்த மாதிரி சொல்கிறாங்களா அது சூடுனா ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ வினையாளன் பெயர் அப்படின்னா என்ன சொன்னோம் அங்கே பார்த்தோம் பாருங்கள் எண் இடம் எண் காலம் சாரி காலம் என் இடம் காலம் பால் இது எல்லாத்தையும் தான் வினையாளன் பெயர் உணர்த்தாதது தொழில் பெயர் உணர்த்தாதது தொழில் பெயர் உணர்த்துறது வினையாளன் பெயர் இப்ப படித்தார்கள் படித்தார்கள் அப்படின்னா யாரோ முடிஞ்சிருச்சு காலம் இறந்த காலம் நிறைய பேரு என் இடம் வந்து என்ன படித்தார்கள்னா படற்கை பால் யாரு பலர்பால் நிறைய பேர்னா என்னது பலர்பால் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுக்கிறது பாருங்க இப்போ படிப்பான் படிப்பான்னா இறந்த காலம் ஆண்பால் ஒருத்தவன் படற்கை இடத்தை குறிக்கிது இந்த மாதிரி சொல்றது யார் அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னு சொல்றது வினையாளன் பெயர் யார் அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லாதது தொழில் பெயர் இதே இப்போ படித்தல் அப்படின்னா அந்த படிக்கிற வேலையை தான் சொல்கிறாங்களோ அது யார் செஞ்சாங்க எப்போ செஞ்சாங்கன்னு சொல்லாது இப்போ படிப்பான்னா யார் செஞ்சாங்க எப்போ செஞ்சாங்க எந் நிகழ்காலமாக இறந்த காலமாக என்னென்னு தெளிவாக இந்த இருந்து நமக்கு தெரியும் தொழில் பெயரில் அந்த செயல் மட்டும்தான் செய்யும் இங்கே என்ன ஒரு வேலை நடக்குது படிக்கிற ஒரு வேலை நடக்குது அது மட்டும் தான் தெரியும் ஆனால் இந்த படிப்பான்ங்கிற வார்த்தையை பார்த்தா நமக்கு என்ன இடம் என்ன கா எத்தனை பேர் இறந்த காலமாக நிகழ்காலமாக பாலா பெண்பாலா பாலா தன்மையாக முன்னிலையா படற்கையான்னு எல்லாமே வந்து நமக்கு தெரியும் இதுதான் வந்து வினையாள நேயம் பெயர் தொழில் பெயர் இதுதான் டிஃப்ரென்ஸ் இடம் எண் காலம் பாலை உணர்த்தி வரும் வினைச்சொல் வினையாளன் என் பெயர் குறிக்காமல் வரும் வினைச்சொல் தொழில் பெயர் தொழில் பெயர் தொழிலை மட்டும் குறிக்கும் பெயர் தொழில் பெயர் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்